सोलार सिस्टम अल यार यारे पात नम्बर भूमि की वनटोम यूनिवर्स आरमचो गैलक्सी सोलार सिस्टम अर यार पाटोम नाम ये वनटोम इतम सरिया सर इत एपी एर्त फॉर्म आची फॉर्म आज सन्न सन्न और रिंग मार्च अिंग वो आश् रिंग तनिया प्रिंजी गैस फॉर्म प्रिंज अंगे रउंडा अब सालिड आना सालिड फुलाचना क्या मेल मटा सालिड इन लिक्विडे माल्टन मैग्मानुवा वेना पारा अंत माल्टन मैग्मा वे वह कुटा इनमें उपड़ी लिक्विड स्टेट रईट इन पड़े अंत भूमि एपड़ी अब पाकपो अब मेल वो अब अट्मास्फियर पापम अदा विषय इतना एर्त ना पड़े करक्टा सेन्टर भूमि सेन्टर अल्वल पेस अब वटी एंटरल वटी एड़क सरिया इोड रेडियस एव्वल सर अब रेडियसन भूम सेन्टरिया एंड वे अगर ये पाता अब आना अब अंटे उपीर मारो सरिया आना ना भूमियो शेप एपड़ी अब जियाड शेप जियाडन द ईक्वेटर रीजन अंगे सेन्टरल रेडियस पाता अधिकमार अद अंगे इंत मेल पवो रेडियस कुटे इं वो रेडियस कमी रेडियसन सेन्टर पाइंटल एज्जु की वो नम्बर पाक आवरेजा इोड रेडियस एव्व सर अब इजाला बुरीज नया विषय राकेट लॉन्चिंग सेन्टर वो ईक्वेटर पर अगर ऐन पाप इतनी फिजिक्स लिंक पड़ोना अदकान आंसर वं अब आर आयती एलुद आवरेज पटर आवरेज रेडियस वो आर आयती सिक्स तौस त्री हंड्रड्डे अंड सेवेंटी किलोमीटर अब पीस केक मारि सेन्टर वटी अब त्री डायमेंशन कल्पना पड़ी के अदा वटी अंत पीस केक मारे इप्ली वर इन मेटीरियल अब बेस पड़ी इं ना नम्लो तर नाम वाड़ो मेटीरियल सेन्टर आफ दि एर्थल मेल वरी रउंड इतर पीसा इेमारी रउंडअप पड़ी के अब सरिया मूणु लेयर प्रांग इत फर्स्ट लेयर रेंडावது लेयर मूणावது लेयर என்ன மெட்டீரியல் இருக்கு அப்படினு பேஸ் பண்ணி சரியா ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொரு பேர் வைக்கறாங்க இதுக்கு பேர் கிரஸ்ட் அப்படினு சொல்றாங்க இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு சரியா அடுத்து இந்த லேயர் இருக்குலையா இது வந்துட்டு மாண்டில் அப்படினு சொல்றாங்க अत मूण लेयर
கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது லேயர் கோர். எதை பேஸ் பண்ணி, அங்கே என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு பேஸ் பண்ணி. இங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, கோரில் நிக்கலும் ஃபெரஸும் அதிகமாக இருக்குது. இந்த 118 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்த்தோம்ல, அதில் நிக்கலும் ஃபெரஸும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இதோட சிம்பிள் என்ஐ எஃப்இ. ஸோ இதை வந்துட்டு நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் நைஃப், இது ஃபுல்லாக இந்த மெட்டீரியல் தான் இருக்குது. அடுத்தது இங்கே வந்துட்டு இருக்கிறதுலே அதிகமான என்னென்ன நம்ம மெட்டல்ஸ் இருக்கோ, சாரி என்னென்ன மேட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்கும். மேண்டரில் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இங்கேருந்து வந்து ஒரு 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் டெப்த்து இந்த கோடு. என்டையர் ரேடியஸ் எவ்வளோ சார் அப்படின்னாக்கா, 6370 என்டையர் ரேடியஸ், 6370 கிலோமீட்டர். கற்பனை பண்ணிக்கோங்க, இந்தியாவோட வடக்குலேருந்து தெற்கு வரைக்குமே 3000 கிலோமீட்டர் கிடையாது. இந்தியாவோட வடக்குலேருந்து தெற்கு வரைக்குமே அந்த 3000 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, அதுக்கு மேலே இல்லை. அவ்வளோ தூரம் உள்ளே போகணும், அவ்வளோ ஆழத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும். சரியா, சரி. இங்கே எல்லா மெட்டீரியலும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டாக பிரிப்பாங்க. இதை வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தானே நிலப்பகுதி, காண்டினென்ட் இருக்குது நிலம். இது வந்துட்டு பள்ளமான பகுதி, இங்கே தான் தண்ணி நிற்கும். இங்கே தான் தண்ணி நிற்கிற இடத்த என்னன்னு சொல்கிறோம், ஓஷன். ஸோ இது ஓசியானிக் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை இங்கே தான் நிலப்பகுதி இருக்குது, மேடான பகுதியில் தான் தண்ணி இல்லை, அங்கே தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் அதுக்கு பேர் காண்டினென்டல் க்ரஸ்ட். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும், ஃபஸ்ட் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் லிங்க் இருக்கும். இது ஏன்னா காண்டினென்ட் இங்கே இருக்குது, காண்டினென்டல் க்ரஸ்ட். இதில் எது திக்னஸ் அதிகம், இதுதான் திக்னஸ் அதிகம். எது திக்னஸ் கம்மி, டென்சிட்டி எது அதிகம் சார் அப்படின்னாக்கா, இது ஓசியானிக் க்ரஸ்ட்டு டென்சிட்டி அதிகம், காண்டினென்டல் க்ரஸ்ட்டு டென்சிட்டி கம்மி. பூமி ஃபார்ம் ஆகும் பொழுது கேஸ் தான் ஒரு இடத்துல கண்டன்சேஷன் ஆகி சுருங்கி வருது. வரும்பொழுது டென்ஸ் மெட்டீரியல் அங்கே போயிடும், டென்சிட்டி அதிகமாக உள்ளதெல்லாம் சென்டருக்கு போயிடுது. சென்டர்லேருந்து மேலே வர 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 டென்சிட்டி என்னாகும், குறையும். சிம்பிள் லாஜிக், சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மேலே வர 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 டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு மேலே இன்னும் கேஸ் ஃபார்மில் இருக்குல்ல அட்மாஸ்பியர், மேலே போக போக டென்சிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்படியே உள்டாவை சொல்லலாம், மேலேருந்து உள்ளே வர வர என்ன டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இங்கே இருக்கிறதுல டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான். அப்போ கேட்பாங்க, க்ரஸ்ட்டில் காண்டினென்டல் க்ரஸ்ட் டென்சிட்டி அதிகமாக, ஓசியானிக் க்ரஸ்ட் டென்சிட்டி அதிகமாக? காண்டினென்டல் க்ரஸ்ட்டில் தான் டென்சிட்டி அதிகம், ஓசியானிக் க்ரஸ்ட் டென்சிட்டி கம்மி. ஓசியானிக் க்ரஸ்ட்டுக்கு மேலே தான் என்ன அது காண்டினென்டல் க்ரஸ்ட் உட்காந்துருக்கு மாதிரி. இந்த காண்டினென்டல் க்ரஸ்ட்டில் பார்த்தோம்னா சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு மற்ற பொருள்லாம் இல்லாமல் இல்லை, அங்கே தான் எல்லாமே இருக்குது. இவங்க ரெண்டு பேர் அதிகமாக இருப்பாங்க, அதனால் இதுக்கு பேர் இந்த காண்டினென்டல் க்ரஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் சியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசியானிக் க்ரஸ்டில் சிலிக்காவும் மெக்னீசியமும் அதிகமாக இருக்கும், அதனால் அது சைமான்னு சொல்லுவாங்க, சிலிக்கா மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். சரியா, இந்த இந்த பாறை இதெல்லாம் பாறை சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஃபுல்லாகவே சாலிடு தான். இந்த ஓசியானிக் க்ரஸ்ட் இருக்குல்லையே அந்த பாறை, அந்த பாறை வந்துட்டு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பசால்ட்டுன்னு சொல்லுவாங்க. பசால்ட், பசால்ட்டில் என்ன மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், சிலிக்காவும் மெக்னீசியமும், பசால்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை, ஓசியானிக் க்ரஸ்ட்டை. திக்னஸ் எது கம்மி, ஓசியானிக் க்ரஸ்ட்டு. அதே காண்டினென்டல் க்ரஸ்ட்டு திக்னஸ் அதிகம்,
சரியா இதோட ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ சார் கிரஸ்டினுடைய ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளோ சார் அப்படின்னா 3 g/cm³ டென்சிட்டி டென்சிட்டினா என்ன சார் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அர்த்தம் தெரியணும் தெரியாமல் பண்ணக்கூடாது டென்சிட்டினா என்ன மெட்டீரியல்ஸ் எவ்வளோ டைட்டாக பேக் ஆகிருக்கு மெட்டீரியல்ஸ் எவ்வளோ டைட்டாக நெருக்கமாக இருக்கா எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதான் அது டென்சிட்டி இப்போ சொல்கிறாங்க டென்சிட்டி வந்து இதோட டென்சிட்டி 3 g/cm³ன்றாங்க என்ன அர்த்தம் 1 cm³ க்யூப்னா என்னது இந்த மாதிரி ஒரு டப்பா எடுக்கிறேன் அல்லது இந்த சைஸுக்கு 1 cm நீளம் 1 cm அகலம் 1 cm உயரம் இந்த மாதிரி ஒரு டப்பா அளவுக்கு இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்தனா சரியா அதோட மாஸ் எவ்வளோ இருக்காமா 3 g இருக்குது சரியா அதே இந்த இடத்துல உங்கள் புக்கில் கொடுத்தது தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்சிஆர்டி புக்கில் என்ன இருக்கோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே இந்த மேண்டில் கோரோட பார்டர் இருக்குல்ல இங்கே எடுத்தோம்னா டென்சிட்டி 5 g/cm³ இதே அளவில் இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்தனா எவ்வளோ இருக்காமா 5 g வந்துட்டு மாஸ் இருக்குது வால்யூம் ஒரே அளவு தான் ஆனால் மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரூம் சைஸ் இவ்வளோ தான் இப்போ நம்ம 5 பேர் இருக்கோம் அது 10 பேர் இருந்தோம்னா ரூம் சைஸ் இவ்வளோ தான் ஆனால் நெருக்கமாக உட்காந்துருப்போம் 20 பேர் 30 பேர் உட்காந்தோம்னா 5 பேர் இருந்தால் தள்ளி தள்ளி உட்காந்து புரிஞ்சுதா ரைட் அந்த மாதிரி அதே சென்ட்ரல் எங்கே போய் எடுத்தோம்னா இந்த இடத்துல இதே அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு 5 g 13 g 13 g/cm³ அப்படின்னு சொல்கிறாங்க வால்யூம் அதே தான் வால்யூம்னா அவ்வளோ எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு 1 cm³ தான் எடுக்கிறோம் ஆனால் எவ்வளோ இருக்காமா மாஸு 13 g இருக்குது அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும் மெட்டீரியல்லாம் எப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்போ உள்ளே போக போய் என்ன டென்சிட்டி அதிகமாகுது அதேமாதிரி உள்ளே போக போக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அழுத்தம் அதேமாதிரி உள்ளே போக போக டெப்த் அதிகமாக ஹீட் அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் டென்சிட்டி உள்ள டெப்த் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகும் உள்ள டெப்த் அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகும் உள்ள டெப்த் அதிகமாக டென்சிட்டி என்னவாக இருக்கும் அதிகமாகும் உள்ள இது அதிகமாக டெப்த் அதிகமாக டென்சிட்டி என்னாகும் அதிகமாகும் ரைட் இப்போது உள்ளே போக போக டென்சிட்டி எப்படி இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு எல்லா லேயருக்கும் ஃபஸ்ட் லேயரை ரெண்டாக பிரிக்கிறாங்க எதை பேஸ் பண்ணியாங்க என்ன மெட்டீரியல் இருக்குன்னு காண்டினென்டல் க்ரஸ்ட்டு ஓசியானிக் க்ரஸ்ட் இந்த ஃபஸ்ட் லேயர் பேர் என்னது க்ரஸ்ட்டு அது ஃபுல்லாகவே சாலிடாக தான் இருக்கும் அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க எது திக்னஸ் அதிகமாக இருக்கும் காண்டினென்டல் க்ரஸ்ட் எது திக்னஸ் கம்மியாக இருக்கும் ஓசியானிக் க்ரஸ்ட் எது டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஓசியானிக் க்ரஸ்ட் கீழே இருக்கிறது தான் டென்சிட்டி அதிகம் எது டென்சிட்டி கம்மியாக இருக்கும் காண்டினென்டல் க்ரஸ்ட் அடுத்தது மேண்டில் இதில் ஒரு அப் டு 700 km வரைக்கும் மால்டன் மேக்மாவாக இருக்குது மெட்டீரியல் எப்படி இருக்குது லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது எரிமலை வெடிக்கிறதுல அந்த எரிமலை குழம்பு வந்து கொட்டதில் அந்த குழம்பு இங்கே தான் இருக்குது வீக் அப்படின்னு அர்த்தம் அஸ்தினோஸ்பியர் இதுக்கு பேர் இந்த லேயருக்கு பேர் அஸ்தினோஸ்பியர் அஸ்தினோஸ்பியர்னா என்ன சார் வீக் அப்படின்னு அர்த்தம் பாறைனா ஸ்ட்ராங்காக பாறையோ குழம்பு ஒடிவில் இருக்குது அதனால் வீக் அஸ்தினோஸ்பியர் ரைட் இதை வந்து அப்பர் மேண்டில்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் என்னது மேண்டில் ஃபஸ்ட்டு பார்ட்
இது அப்பர் மெண்டல்னா இது என்னவா இருக்கும் முடிஞ்சு போச்சு கிளியரா அடுத்து கோர் சேம் அதே மாதிரி இது லிக்யூடா இருக்கு இது சாலிடா இருக்கு அப்படி பார்த்தா சாலிடு லிக்யூடு சாலிடு லிக்யூடு சாலிட் அப்படி வரும் சரியா அப்பர் மேண்டில் இது மட்டும் தான் சாலிடா இருக்கும் ஃபுல்லாவே இது ஃபர்ஸ்ட் பார்ட் லிக்யூடு அடுத்த பார்ட் சாலிட் இது ஃபர்ஸ்ட் பார்ட் லிக்யூடு அடுத்த பார்ட் சாலிட் லிக்யூடுன்னு சொல்லாம அதானே சொல்லுவாங்க மால்டன் மேக்மா மால்டன் ஸ்டேஜில் ராக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை வந்துட்டு அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல்லாம் ஒன்று தான் நைஃப் தான் நிக்கல் ஃபெரஸ் தான் அதிகமாக இருக்குது சரியா இதை வந்து இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்டர்னால் ஆப்போசிட் என்னது இன்னர் இது மால்டனாக இருக்குது லிக்யூடாக இருக்குது இது சாலிடாக இருக்குது எர்த்துக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் பவர் இருக்கா அந்த மேக்னெட்டிக் பவர் இங்கே எங்கே கிரியேட் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம் குட் எதனால எதனால சும்மா சொன்னால டெம்பரேச்சரா டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்னெட்டிக் பவர் போயிடும் ஆமாவா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வேற என்ன மேக்னெட்டிக் பவர் எந்த மெட்டீரியலில் இருக்கும் தெரிஞ்சதை வச்சு யோசிங்க அயன் ஃபெரஸ் தானே எங்கே ஃபெரஸ் அதிகமாக இருக்குது தானே பார்த்தோம் ஃபெரஸ்னா என்னது அயன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல மனப்பாடம் பண்ணது தூக்கி முட்டை கூட்டை மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிருங்க புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க மனப்பாடமே இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க சரியா அப்போது க்ரஸ்ட்டு மேண்டிலு கோரு எதை வச்சு பிரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு க்ரஸ்ட்டு ஃபுல்லாக சாலிடாக இருக்குது இருந்தாலும் அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஏன்னா காண்டினென்டல் க்ரஸ்ட்டில் வேறு மெட்டீரியல் இருக்குது ஓசியானிக் க்ரஸ்ட்டில் வேறு மெட்டீரியல் இருக்குது சரியா இதையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க இது மேலே மால்டன் ஸ்டேஜில் இருக்குது லிக்யூட் ஸ்டேஜில் இருக்குது ஸோ அப்பர் மேண்டில் அதுக்கு இன்னொரு பேர் அஸ்தினோஸ்பியர் வீக் லோயர் மேண்டில் சாலிட் ஸ்டேஜில் இருக்குது அதே மாதிரி கோர் வந்துட்டு அவுட்டர் கோர் இன்னர் கோர் இது லிக்யூட் ஸ்டேஜில் இருக்குது இது சாலிட் ஸ்டேஜில் இருக்குது ஏன் இருக்குங்கிறத நம்ம அப்புறம் போக போக தெரிஞ்சுக்கலாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் கட்டாயம் ரைட் அவ்வளோதான் அப்புறம் டென்சிட்டி க்ரஸ்டில் 3 கிராம் ஆவரேஜ் டென்சிட்டி எவ்வளவு 3 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கியூ மேண்டிலுக்கும் கோருக்கும் பார்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எவ்வளோ டென்சிட்டி இருக்குது 5 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அது சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்கு இல்லையா அங்கே எவ்வளோ இருக்குது 13 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் சரியா அடுத்தது டென்சிட்டி அப்போ இப்படி வச்சுக்கலாம்ல அட்மாஸ்பியரையும் சேர்த்திக்கிட்டோம் அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே கீழே வர 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 டென்சிட்டி என்ன ஆகுது அதிகமாகுது எங்கே இருக்குல்ல டென்சிட்டி அதிகம் சென்டர் ஆஃப் தி எர்த்தை தான் அது கோர் சென்டர் ஆஃப் தி எர்த் அந்த பாயிண்ட்லேருந்து தான் கட் பண்ணி எடுக்கிறோம் பீஸு ரைட் அதே மாதிரி ப்ரெஷர் அதே மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து வந்து உள்ளே போக போக ப்ரெஷர் அதிகமாகும் அதே மாதிரி டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர்லேருந்து கீழே வர வர என்னாகும் அட்மாஸ்பியர் விட்டுருங்க அங்கே கொஞ்சம் எல்லாம் மாற்றி மாற்றி இருக்கும் இங்கே க்ரஸ்ட் வச்சுக்கோங்க இங்கேருந்து உள்ளே போக போக என்னாகும் அதிகமாகும் இருக்குதுல டெம்பரேச்சர் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5000 டிகிரி சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக 5000 டிகிரி செல்சியஸ் நாளைக்கு இருக்கிறதுலே நமக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இது அயனா அயனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரணும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து இன்னும் பேசலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது லித்தோஸ்பியர் அதாவது இப்போது இது முட்டையோடு கம்பேர் பண்ணலாம் முட்டை இருக்குல்ல முட்டையில் ஃபஸ்ட்டு மேலே ஓடு இருக்குல்ல அதுதான் இந்த சைஸு இது க்ரஸ்ட்டு
उपमना वलगर अदान मैंडल मेटीरियल मार्द अंगा अतना मंजगर अर वलगर प्रोटीन अधिकम मंजगर मिनरल्स विटमिन फैट प्रोटीन एल अदारी अंत मुट मेल ओट पच मुट ओट मुट लाइटा तटी विन और तोल लिथोस्फियर अदारी एस्ट्रोस्फियर मेल लेयर और चिना लेयर वेपी सालिडा अ ओट के की एप सालिडा और पार्ट अयर वे अंत सालिड पार्टों क्रस्टू सर्चा अदरता लिथोस्फियर लिथना सालिडन अर्थम बुरीजा इन पड़ूंगी अस्टिनोस्फियर मेल लिथोस्फियर मिंदक ती मेल ईस् मिदी लिथोस्फियर अस्टिनोस्फियर मेल ये मिंदकट् लिथोस्फियर मिंदकट् अद इीले इत वो यद मेल मिंदकट् इतमे मिंदकट् क्लियर राइट इतना इंटीरियर आफ दि अर्थ चिना चिना कॉन्सेप्ट एना सर हिमालय अंत तिक्नेस ओशन इोड़ तिक्नेस वो अंज किलोमीटर इत वो कॉन्टिनेंटल तिक्नेस एवलोरा मुपद किलोमीटर सोल रहा हिमालय हईट तिक्नेस एवलवा एलुद किलोमीटर तिक्नेस 70 किलोमीटर्स अंदर पाता अंत क्रस्टो तिक्नेस वो एवलवा एलुद किलोमीटर अंदर हिमालय इतिया अत वे सोल रहा तिक्नेस वे अट्मास्फियर अस्टिनोस्फियर तिक्नेस एवलवा 400 किलोमीटर पटरना चेंज पड़ी के 400 किलोमीटर डेंसिटी वे लिथोस्फियर तिक्नेस एवलवा 10 टू 200 किलोमीटर वर्म 10 टू 200 मनपड़ पड़कूड़ा ऐना इंटर इधर 5 किलोमीटर इधर 5 किलोमीटर इत रोम इमयम अंतमी इतना 200 किलोमीटर वाक तिक्नेस अवलदा एंटर इोड आवरेज रेडियस एवल वे 6370 सरिया अप टू एव्वल दूर मैंडल 2900 किलोमीटर वाक फैक्टर नहीं मनपड़े देव बुक ना अब सेटेंदा फैक्टर मैक्सीम वा सूमा अप्राक्सीमेटा तेजा पद रर वाक 6370 समति अब कॉन्सेप्ट रोम मुख्यमंत्री ओके सर।